हाय फ्रेंड्स पीजीटीआरबी ले इन्हें कि नाम ऐना टॉपिक पाकरो अब डी इन्ना मैकबथ दा मैकबथ वंदे नाम ऑलरेडी एक्ट वन पातो पार्ट वन वीडियो ले समर इल्ले इप्पो वंदे एक्ट टू पाकरो सरिंगला नाम वंदे लास्ट वीडियो ले वंदे किंग डंकन आउंगे वीटिक वारपोरांगा डिनर कागा नाइट நைட் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் மேக்பத்தும் லேடி மேக்பத்தும் டிசைட் பண்றாங்க அவனோட கிங் கொல்றது பத்தி சரிங்களா இதுதான் சான்ஸ்ங்கிற மாதிரி சரிங்களா பேங்கோ அண்ட் சன் ஃபிளியான்ஸ் அரைவ் அட் மேக்பத் கேஸ்டில்ஸ் பேங்கோ இஸ் ட்ரபிள்டு பை த த்ரீ விச்சஸ் ப்ராப்ஸி அண்ட் டெல்ஸ் மேக்பத் திஸ் மேக்பத் பிரிட்டன்ஸ் நாட் டு லைக் நாட் டு டேக் த த்ரீ விச்சஸ் சீரியஸ்லி பேங்கோ என்ன பண்றாருன்னா ஆக்சுவலா மேக்பத்தும் பேங்கும் இருக்கும்போது தான் இந்த த்ரீ விச்சஸ் ரெண்டு பேருக்குமே சொல்றாங்க பட் ஆனா இது அவர் வந்து பெருசா எத்துக்கிறது இல்ல சரிங்களா லேர்னிங் ஃப்ரம் பேங்கோ தட் கிங்ஸ் தட் கிங் டங்கன் இஸ் அஸ்லீப் மேக்பத் அலோன் ஃபாலோஸ் இன் இமேஜினரி டேக்கர் டு கிங் டங்கன்ஸ் bed chamber where he will kill him in his sleep lady macbeth as drugged king duncan's gods allowing macbeth to kill king duncan unchallenged avara kolradhu vandha romba challenged ah irukku unchallenged appdin solranga seringla avara eppadi kolradhu avara kolradhu vandha namak eppadi irukum abingiradha pathi solranga lady macbeth was to have killed the king that is resemblance to her late father means அதாவது லேடி மேக்பத் என்ன பண்றாங்க அப்படினா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படுற அந்த ஆர்குமெண்ட்ல மேக்பத் வந்து என்ன சொல்றது நான் போய் கொல்ல மாட்டேன் என்னால முடியாது நீ வேணா ட்ரை பண்ணு அப்படி சொல்லும்போது தான் லேடி மேக்பத் தான் போவாங்க சரியா லேடி மேக்பத் வாஸ் டு ஹேவ் கில் த கிங் அவங்க போய் பார்க்கும்போது அவருக்கு அவங்களுக்கு என்னவா தெரியும் அப்படினா அவங்க அப்பா மாதிரி தெரியும் சரிங்களா லேட் ஃாதர் மீன்ஸ் மேக்பத் டஸ் த டெட் இன்ஸ்டிட் Thus she had he not resembled my father as he slept I had done அவங்க என்ன சொல்றாங்க எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நான் போய் எப்படி பண்ண முடியானால என்னால முடியாது ஃபைனலா என்ன பண்ணனும் நீதான் பண்ணனும் அப்படி A bell threatens Lady Macbeth and Macbeth too is nerves but he announces that he did indeed kill King Duncan Macbeth recounts that the two gods cried out murder அண்ட் லேட்டர் காட் பிளஸ்ஸஸ் அதாவது நம்ம நம்ம பண்ணும்போது அவங்க கூட இருக்கிற அந்த டூ காட்ஸ் வந்து கத்துனா என்ன பண்றது அப்படின்னு அதை பத்தி அவர் என்ன பண்றாரு காட் பிளஸ்ஸஸ் கடவுள் வந்து என்ன பண்ணும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு லேடி மேக்பத் டெல்லிங் ஹர் ஹஸ்பண்ட் நாட் டு ஃப்ரெட் ஓவர் சச் திங்ஸ் அண்ட் தி ஃபேக்ட் தட் இஸ் கன்சைன்ஸ் ப்ரிவென்டட் ஹிம் ஃப்ரம் சேயிங் ஏமன் ஆஸ் ஒன் ஆஃப் த காட்ஸ் ஹேட் டன் மேக்பத் என்ன பண்றாரு அப்படின்னா அப்புறம் மேக்பத் வந்து Macbeth that's one did laugh in sleep and one cried murder appo avaru vandu enna pandrathu avanga thoongitt irukkumbodhu ivar poi kollumbodhu already na adha pathi sollirken avanga pure duncan thoongitt irukkumbodhu avara poi kathiyala kutti konnittu andha kathi ethnu vandu enna pannanum veliya thoongitt irukka andha rendu soldiers kitta vechinnu abingiradha avangaloda plan seringla அதுதான் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கத்துனா என்ன பண்றது அப்படின்னும் கத்தாத மாதிரி சத்தம் வராம இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் அவங்க திங்க் பண்றாங்க சரிங்களா தட் தே டிட் வேக் ஈச் அதர் ஐ ஸ்டூட் அண்ட் ஹியர் தெம் பட் தே டிட் சே தேர் பிரேயர் அண்ட் அட்ரஸ்ட் தெம் அகெயின் டு ஸ்லீப் அதாவது மறுபடியும் அதை பத்தி யோசிக்கிறாங்க நம்ம பேசும்போது என்ன ஆகக்கூடாது அவருக்கு நம்ம குத்தும் போது அவர் கத்தக்கூடாது கத்துறது வந்து வெளியே கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி லேடி மேக்பத் தேர் ஆர் டூ லாட்ஜ்ட் டுகெதர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேக்பத் ஒன் கிரைட் காட் பிளஸ்ஸஸ் ஹேமன் த அதர் ஆஸ் தே ஹேட் சீன் மீ வித் தீஸ் ஹேங்மேன்ஸ் ஹேண்ட்ஸ் அவங்களோட ஹேண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறதும் Listening their fear, I could not say Amen when they did say God blesses. அவர் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாரு எப்படி அப்படின்னா நான் கத்துற அந்த சத்தம் வந்து வெளியே கேட்க கூடாது அப்படின்ட்டும் அது அந்த அவரு என்ன சொல்றது அந்த கத்தி அவங்க கையில வைக்கும் போதும் அவங்களும் வந்து என்ன ஆகக்கூடாது விழிக்க கூடாது நானுமே பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து என்ன பண்ணும் நம்மள ஆசீர்வாதம் பண்ணும் காட் பிளஸ் அஸ் அப்படின்னு சரிங்களா இங்கிலீஷ் கில்டி மேக்பத் சேஸ் Still it cried sleep no more to all the house glamis hath murdered sleep and therefore corder shall sleep no more macbeth shall sleep no more macbeth further says avar enna solrar appadina whence is that knocking how is it with me when every noise appeals me avarku adhe nyabagama sound varudhu what hands are here he they pluck out mine eyes
வில் ஆல் கிரேட் நெப்டியூன்ஸ் ஓஷன் வாஷ் தர் பிளட். அவர் குத்திட்டு வரும்போது அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரத்தத்தை வந்து கடல்ல கலூற மாதிரியும் நிறைய சத்தமா இருக்கிற மாதிரியும் அவருக்கு என்ன, அதுல இருந்து அவர் வந்து அவரை கொலை பண்ணது ஆனவுடனே அவருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, என்ன சொல்றது, லைட்டா மென்டல் டிசார்டர் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருப்பார், தனக்கு தானே கிரௌன் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிதான், சரிங்களா. நோ திஸ் மை ஹேண்ட் வில் ரெதர் த மல்டிடியூட்னஸ் சீஸ் இன் இன்கோர்டினன்ஸ் மேக்கிங் த கிரீன் ஒன் ரெட். அது எப்படி தெரியுது, எல்லாமே அந்த ஓஷன் எல்லாமே அவருக்கு இப்போ கிரீனாவும் ரெட்டாவும் இருக்கு அப்படின்னும். லேடி மேக்பத் டெல்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் எ லிட்டில் வாட்டர் வில் வாஷ் அவே தர் கில்ட். நீ போய் கொஞ்சமா தண்ணி விட்டு கழுவிக்கோ, ஒன்னும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் த டூ ரிட்டையர் டு தேர் பெட்ரூம் வென் நாக்கிங் இஸ் லேட்டர் ஹியர்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் எதுவும் பயப்படாத மாதிரி வந்துரு அப்படின்னு. மேக்டஃப் லெனாக்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் நாக்கிங் இன் த லாஸ்ட் சீன் அரைவ் அட் மேக்பத் கேஸ்டல். லாஸ்டா வந்து என்ன பண்றாரு, மேக்டஃப் லெனாக்ஸ் அவங்க எல்லாம் தான் வந்து என்ன பண்றாங்க, தட்டுறாங்க. நியூஸ் of King Duncan's death reaches all at Macbeth's castle. Lady Macbeth faints and Macbeth in rage kills the two drunken gods. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மேக்பத் அங்கிருந்து வந்த உடனே அங்க இருக்கிற அந்த ரெண்டு காட்ஸும் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்களே, அவங்கள கொண்டுடுறாரு. ஆப்டர் கிளைமிங் தட் தே ஆப்வியஸ்லி கில்டு தர் கிங், அதாவது கிங்கை நீங்க கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல சொல்லிட்டு அவங்களையும் இவர் கொண்டுடுவாரு, சரிங்களா. தீஸ் ஆக்ஷன்ஸ் லார்ஜ்லி ஃப்ரீ மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் ஃப்ரம் சஸ்பீஷன் கிங் டங்கன்ஸ் சன் மால்கம் அண்ட் டொனால்ட் பெயின். இதனால எல்லாருக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் மேலதான் வந்து சஸ்பிஷன் வந்துடும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆர் இன்ட்ரடியூஸ்ட் போத் மென் வைஸ்லி டிசைடிங் டு ஃபிளீ மேக்பத்ஸ் கேஸ்டில் ஆஸ் த ப்ரிகாஷன் அகேன்ஸ்ட் தர் ஓன் மர்டர். மால்கம் வில் ஹெட் ஃபார் இங்கிலாண்டும், டொனால்ட் வந்து அயர்லாண்டும். இதுல இருந்து அவங்க தப்பிச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, மால்கம் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுவாரு, டொனால்ட் பைன் வந்து அயர்லாந்துக்கு போயிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சதுனால இவங்களோட சந்தேகம் வந்து என்ன சொல்றது, உறுதியாயிடும். இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ராஸ் ஸ்பீக்ஸ் வித் அண்ட் ஓல்டு மேன் ஹூ டெஸ்கிரைப்ஸ் வேரியஸ் அன்நேச்சுரல் ஆக்ட்ஸ் ஹேப்பனிங் இன் ஸ்காட்லாண்ட். பெர்ஹாப்ஸ் த சிங்கிள் மோஸ்ட் சிக்னிபிகண்ட் சீன் ஃபார் த தீம் ஆஃப் நேச்சுர் ஆஃப் வார் வித் இட் செல்ஃப் விச் ரிலேட்ஸ் டு த ஐடியா ஆஃப் த நேச்சுரல் ஆர்டர் பீயிங் டிஸ்டர்ப்டு பை த டெத் ஆஃப் எ கிங் கிங் பிரிவிலஞ்ச் தீம் த்ரூ அவுட் டிஸ்பிளே. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்டா வந்து யார் இருப்பாங்க கூட அப்படின்னா, ராஸ் பேசுவாரு, அந்த ஹோல்டு மேன் தான் சொன்ன, அன்னைக்கே சொன்னேன். ஓல்டு மேனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இல்லோமன் எல்லாம் தெரியும், சரிங்களா. அந்த ஓபனிங் ஸ்டோரி சொல்லும் போது சொல்லியிருப்பேன், சரிங்களா. அப்போ அவங்க எல்லாம் தான் என்ன பண்றாங்க, ரிலேட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா, என்ன நடந்தது அப்படிங்கறது அந்த டெத்துல. We learned that King Duncan's two sons have fled, leaving Macbeth to be crowned the new King of Scotland. அவர் என்ன பண்றாரு, அவங்க ரெண்டு பசங்க போயிட்டு உடனே இவங்களோட ஃபினுரல பாத்துக்கிறது யாரு, இவரு டங்கனோடதுன்னா இவரு தான் பாத்துப்பாரு. யாருன்னா பேங்கும் மேக்டஃப் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. இவர் என்ன பண்றாரு மேக்பத் அப்படின்னா, அந்த கிரவுன் எல்லாம் எத்து வச்சுட்டு அவர் வந்து அடுத்த கிங்கா தன்னை இமேஜ் பண்ணிக்கிறாரு, சரிங்களா. To be crowned the new king of Scotland, Duncan's dead body is taken to Colmkill for sacred funeral Macduff. அங்க தான் Macduff தான் பண்ணுவார் ஃபியூனரல்னா. Who later becomes instrumental in Macbeth's downfall has significantly snubbed Macbeth's coronation of Scone to go to the fifth. Instead, a tone of increasing despair for Scotland begins in this சீன். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்காட்லாண்ட்ல இப்படி ஒரு இது நடந்திருக்கு, பட் ஆனா அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இருக்காது மேக்பத் கிட்ட. அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிங் டங்கன் இல்ல, இப்போ நான் தான் கிங், ஃபியூச்சர் கிங் யாருன்னா மேக்பத். அது ஒண்ணு மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவாரு, ஃபீல் பண்ணிட்டு அதையே தான் அவர் திங்க் பண்ணிருப்பாரு. அவருக்கு அடுத்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இமேஜ் பண்ணிப்பாரு, சரிங்களா. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்தது வந்து ஆக்ட் டூ ஆக்சுவலி. இப்போ நம்ம அடுத்து வந்து கண்டினியூ பண்ண போறது வந்து ஆக்ட் த்ரீ தான், சரிங்களா. ஆக்ட் த்ரீ வந்து ஃபுல்லா பார்க்கலாம். பேங்கு இஸ் ஃபியர்ஃபுல் தட் த த்ரீ விச்சஸ் ப்ராபசிஸ் ஆர் பிகமிங் ட்ரூ, குவெஷனிங் வெதர் மேக்பத் பிளேட் மோஸ்ட் ஃபுல்லி ஃபார் இட் ஆர் கில்டு கிங் டங்கன் டு மேக் ப்ராபசி
மேக் ப்ராபசி ஃபேக்ட். அவங்க சொன்ன அந்த எல்லாமே வந்து உண்மை மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மேக்பத் திங்க் பண்ணிக்கிறான். மேக் மீட்டிங் வித் மேக்பத், மேக்பத் கண்டினியூஸ்லி ஆஸ்க் பேங்கோ ஆஃபீஸ் டிராவல் பிளான் அண்ட் தோஸ் ஆஃபீஸ் சன். அவங்க பசங்களை பத்தியே என்ன பண்றாங்க, திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அலோன் மேக்பத் ஃபியர்ஸ் தட் பேங்கோஸ் சன்ஸ் வில் மீன் இஸ் டைனசிட்டி வில் பி ஷார்ட் லீவ்டு, ஒன்லி ஹி வில் பிகம் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். அவனுக்கு எந்த பசங்க இல்ல, அவர் இறந்துட்டாரு, இப்ப எப்படி ஸ்காட்லாண்டோட கிங் எப்படி, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. இவரு கிங் அவ்வளவுதான், அதை பத்தி மட்டும்தான் அவரோட திங்கிங் சரிங்களா. அண்ட் நாட் இஸ் சன்ஸ் ஹூ வில் பி ரீப்ளேஸ்டு பை தோஸ் ஆஃப் பேங்கூஸ் பேங்கூஸ் லினேஜ் தஸ் மேக்பத் சேஸ் சரிங்களா. இது வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ட் டூ சமரியில பாக்குறோம். இதனோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோல பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் பெருசுதான் ஆக்சுவலா, இன்னும் ஒரு வீடியோல முடிச்சணும்னு பாக்குறேன். இன்னொரு வீடியோ கூட மேபி போலாம் தெரியல. நான் இவ்வளோ டீப்பா சொல்லணுமா பிஜிடிஆர்பிக்னா இப்படிதான் சொல்லணும், இப்படி வேணும் அப்படின்னா இப்படியே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் அது கண்டினியூ பண்றேன், அது கொஞ்சம் பெருசா வருது. இத்தனை வீடியோவா அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க, கண்டினியூவா தான் வரும். இது கொஞ்சம் பெருசு ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.